ஆடுபவர்களே ஒரு நல்ல தலைப்பு தந்திருக்கிறீங்க இந்த எதிரணியில் வந்திருக்கிற கூட்டத்துக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை தங்கள் படம் பார்த்தீங்களா தான் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அப்பே குத்து சண்டை சொல்லி கொடுத்து வளர்த்தானே அப்படின்னாங்க ஏமா நாட்டில் குத்து சண்டை தெரியாத பொம்பளையோ மூணு குத்து கும்மாங்குத்து குத்துதிங்க இதில் ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பூரா அவங்க அப்பையும் குத்து சண்டை சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா ஆம்பளையோட நிலைமை என்ன ஆகுறது இதெல்லாம் உனக்கு எங்கம்மா தெரியும் வாங்குற எங்க நடுவருக்கு தான் தெரியும் உனக்கும் ஆக முடி அப்ப தெரியும் மூக்கு மூக்கா வாங்குறப்ப அப்ப நினச்சி பார்ப்பேன் ஐயோ ஐயா எவ்வளவோ தேவலாமடா அப்படின்னு இதுல நம்ம வந்து குளிக்க போறவளை பத்தி பேசுறாங்க ஏமா குளிச்ச ஆளுகள்லாம் எப்படியாப்பட்ட கெட்டிக்கார ஆளுங்க உனக்கு தெரியுமா அன்னைக்கு அவங்க குளிச்சப்ப நூறு பேரை கொண்டாங்க ஆனா அவங்களையே குளிச்சாங்க எப்படியாப்பட்ட ஆளுங்க ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போகிறாங்க அடுத்து எங்க அண்ணன் இனியவன் அவரு அடே எங்கள் அப்பா சினிமாவே ஒரு டுபாக்கூரு அந்த டுபாக்கூருக்கு டுபாக்கூர் அர்த்தம் சொல்றாருன்னா இவர் எவ்வளவு பெரிய டுபாக்கூரா இருப்பார் பாத்துக்கங்க இல்ல நான் கேக்குறேன் எங்க அண்ணன் தானே ஒரு சினிமால ஒரு காட்சி வருது வில்லன் துப்பாக்கி எடுத்து சுடுறான் குண்டு அங்க இருந்து டிராவல் பண்ணி வருது ஹீரோ வாயில வச்சிருக்கிற பிளேட துப்புறாரு இந்த பிளேடு போய் அந்த குண்டை ரெண்டா வெட்டி ஹீரோவுக்கு பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் அந்த குண்டு போய் சுடுதான் என் வாழ்க்கையில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் இப்படி ஒரு பிளேடு எனக்கு எந்த ப்ரொஃபஸர்ன்னு சொல்லி கொடுத்ததே இல்லை எங்கள் அண்ணன் இனியவன்ட்ட கேட்குறேன் மிலிட்ரியில் இந்த மாதிரி குண்டு இருக்கா முதல்ல இல்லை எவ்வளவு டுபாக்கூர் நடுவர்களில் இது பரவாயில்ல இந்த சினிமா படத்தில் பாடு ஹீரோ ஓப்பனிங் சீனில் குத்துக்கல்ல உடைச்சிட்டு அவர் வாட் நடந்து வராரு இதுனா கையா கட்டையாப்பா கிளைமேக்ஸில் ஹீரோவுக்கு கையையும் காலையும் உடச்சிடுறாங்க ஒரு மூணு சுத்து கையை சுற்றுறாரு ஒரு நாலு சுத்து காலை சுற்றுறாரு நான் கேட்குறேன் அவரே உடைச்ச கையும் உடைச்ச காலையும் சரி பண்ணிட்டாருன்னா அப்புறம் எங்கள் டாக்டர் மாதிரி ஆளுகள்லாம் எதுக்கு இந்த நாட்டில் நான் கேட்குறேன் என்னங்க இவ்வளவும் பண்ணிட்டு நாங்கள் இதை பூரா ஃபாலோ பண்ணணுமா நான் கேட்குறேன் சினிமாவில் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னையா இருக்கு இல்லை என்ன இருக்கு நான் கேட்குறேன் இந்த நாட்டில் ஐயன் வள்ளுவன் சொல்லாத கருத்தை கம்பன் சொல்லாத கருத்தை இல்லை இளங்கோவடிகள் சொல்லாத கருத்தை தந்தை பெரியார் சொல்லாத கருத்தை பேரறிஞர் அண்ணா சொல்லாத கருத்தை தலைவர் கலைஞர் இந்த தமிழகத்துக்கு சொல்லாத கருத்தையா நீங்கள் சொல்லிட போறீங்க இல்லை என்ன இருக்கு உங்கள் சினிமாவில் நான் கேட்குறேன் வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் முந்நூற்றி ஐம்பது படம் வெளியே வருது சார் நீங்கள் சொல்கிற படம்லாம் வெறும் இருபத்தஞ்சு படம்தான் மிச்சம் முந்நூற்றி இருபத்தஞ்சு படம் என்ன செய்து இந்த சமுதாயத்துக்கு யோசிச்சு பார்க்க வேணாமா அவங்க வந்து பேசுகிறாங்க அதாவது நடுவில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் முன்னாடிலாம் படம் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கன்னா தாயை வச்சே படம் எடுத்தாங்க தாயை காத்த தனையன் தாய் சொல்லை தட்டாத பிள்ளை தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு இன்னைக்கு ட்ரெண்டு பேயை வச்சு தான் படம் எடுக்கிறேன் அதையும் ஒரு பாட்டோட முடிக்கிறேன்னா பேயிலையும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போகிறேன் இல்லை நான் கேட்குறேன் நாட்டில் நம்ம பார்க்காத பேயா ஆ ஆளாளுக்கு ஆன்மா என்கிட்ட தான் பேசிச்சுங்கிறேன் இல்ல நாட்டில் நம்ம பார்க்கல ஆனாலும் பேய் படத்துக்கு போறேன் ஏன் தெரியுமா போறோம் அந்த அல்ல விட்டுச்சு மீன் பாருங்க அந்த அல்லுக்கு தான் அந்த படத்துக்கே போறது அதுல இந்த பேய் படம் பாக்கற குடும்பக்காரையும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா பேய் படத்துக்கு உட்காந்துட்டு பேய் வர மூஞ்சியை முடிக்கிறான் திறந்து பேய பாடுறான் இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நான் படத்துக்கு வந்தேன் அதுல ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துருக்கேன் காத்தி பக்கத்துல வச்சிருந்த பாப்கார்னு கொக்கோ கோலாலாம் மூஞ்சில கூட்டிட்டு அவன் உட்காந்துட்டு அமைதியா

ஏத்த வீட்டுக்காரம்மா எங்கள் வீட்டில் சண்டைக்கு வந்துருச்சு என்ன எப்போ பார்த்தாலும் உன் மையன் பால்கனி என் பிள்ளைய பார்த்துட்டு வரலாம் 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 வாங்குறான்னு வசனமும் பேச முடியல பாட்டும் பாட முடியல இந்த லட்சணத்தில் சினிமா வச்சுக்கிட்டு ஆனால் அத்தனை ஏந்திரிமா ரசிக்கிறான் சரி போனா போகுதுரா மகிழ்ச்சியாவது இருக்கலான்டான் தான் ஒரு காலத்தில் ஆட்டுக்கார அலமேல் ஒரு படம் எடுத்தான் அதில் ஒரு சீன் வரும் அலமேல கட்டி போட்டிருப்பாங்க அந்த அம்மா கேர்பின் எடுத்து பேப்பரில் ஆபத்துன்னு குத்தி பேப்பரை கொடுத்து விடும் இந்த ஆடு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனோடனே இன்ஸ்பெக்டரை பாட்டு அந்த பேப்பரை கொடுக்கும் உடனே இன்ஸ்பெக்டர் வாங்கி பேப்பரை பார்ப்பார் ஆ ஆபத்து வாங்க அலமையிலுக்கு ஆபத்து எல்லாரும் போவோன்னு வார் நான் கேட்குறேன் இன்றைக்கி அதே சீனை எடுங்க ஆடு பேப்பரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா ஆபத்து அலமையிலுக்கா இல்லை ஆட்டுக்கா நாட்டில் இருக்கிற நிலைமைக்கு கால் கான்ஸ்டேபிளுக்கு போயிடும் குடல் குந்தானியெலாம் ஏட்டுக்கு போயிடும் தலை இன்ஸ்பெக்டருக்கு போயிடும் போகுமா போகாதான் அதில் அந்த ஆடு எவ்வளோ விவரமாக காமிச்சிருப்பான் பாருங்க அது உள்ளே நுழைஞ்சொன்னே முதல்ல கான்ஸ்டபிள் உட்காந்துருப்பார் அவரை பார்த்துட்டு இப்படியே மண்டே ஆட்டம் இவரும் இல்லை அடுத்து ஏட்டு உக்காந்துருப்பார் அவரும் இல்லை கரெக்டாக இன்ஸ்பெக்டர் அதுக்கு கூட கேடர் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்குவார் அது எப்படி தான் ட்ரைனிங் கொடுத்தாரு ஐயா தேவர் தயவு செஞ்சு நான் அந்த சினிமா துறைக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு கருத்தும் சொல்ல வேணாம் எங்ககிட்டே நாங்கள் கருத்து சொல்லி தான் அந்த தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் காப்பாற்றணும்னு தயவு செஞ்சு நீங்கள் நினைக்காதீங்க கலாச்சாரமும் பண்பாடும் எங்ககிட்டே இருக்குது நீங்கள் சொல்லி காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை சார் இது எப்படியாப்பட்ட மண்ணு எங்கள் இதிகாசமும் புராணமும் எப்படி சொல்லி தந்த மண் இந்த மண்ணு சே அதாவது ராமாயணத்தில் ஒரு காட்சி வருது சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் லட்சுமணனும் ராமனும் சேர்ந்து சீதையை தேடிக்கிட்டு போகிறாங்க போகிற வழியில் சீதையோட நெத்தி கீழே கிடக்குது எடுத்து பார்த்த உடனே ராமன் கோணு அழுகுறான் லட்சுமணன் அழுகவேல் அமைதி அப்படியே நின்றான் திரும்ப கொஞ்சம் தூரம் போனாங்க சீதையோட கழுத்தில் இருந்த ஆரம் கீழே கிடந்துச்சு அதை எடுத்து பார்த்துட்டு ராமே அழுகிறான் அப்பையும் லட்சுமணே அழுகல அமைதியாக இருந்தான் திரும்ப கொஞ்சம் தூரம் போனாங்க சீதையுடைய ஒட்டியானம் கிடந்தது அதை எடுத்து பார்த்த உடனே ராம அழுதான் அப்பையும் லட்சுமணன் அழுகல அமைதியாக இருந்தான் ராமனுக்கு ஒன்றுமே புரியலை அடுத்து கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கிற பொழுது சீதையினுடைய கொலுசு கீழே கிடக்குது அதை பார்த்த உடனே ராமனுக்கு முன்னாடி லட்சுமணை கோணம் அழுதான் ராமனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இவ்வளவு நேரம் அழுகாம திடீர்னு கொலுசை பார்த்தனே அழுகிறேன்னா அப்போ தான் சொன்னா அண்ணா இந்த நெத்திச்சூடி ஆறம் இதெல்லாம் எங்கள் அண்ணியோட தான் எனக்கு தெரியாது காரணம் நான் எங்கள் அண்ணியை தலனு பார்த்தது கிடையாது ஆனா இந்த கொலுசு எங்க அண்ணியோடது காரணம் நான் எப்பயுமே அவங்க பாதத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதனால தான் எனக்கு தெரிஞ்சது நான் அழுதேன்னு சொன்னான் இந்த மண்ணு ஒரு அண்ணனுடைய பொண்டாட்டி அன்னிக்கும் ஒரு கொழுந்தனுக்கும் எப்படியாப்பட்ட உறவு இருக்கணும்னு சொல்லி தந்த மண்ணு சார் ஆனா இதே தான் ஒரு படம் எடுத்தீங்க யார் உயிரை எடுக்கிறதுக்கு அந்த படம் எடுத்தீங்க இந்த சமுதாயத்தில் யார் உயிரை எடுக்கிறதுக்கு அந்த படம் எடுத்தீங்க உயிர்னு ஒரு படம் எடுத்தாங்க அதோட கதை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் கேட்கிற சமுதாயத்தை நீங்கள் சீரழிக்க தயவு செய்து வேண்டாம் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்கவில்லை நீங்கள் எங்களுக்கு பொழுதுபோக்கு நாங்கள் அப்படியே உங்களை வைத்து விட்டு போகிறோம் போதும் சார் இந்த தமிழ்நாட்டில் சினிமாவையும் சினிமாக்காரங்களையும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அனுபவப்பட்டதெல்லாம் போதும் சார் இனிமேலாவது இந்த மக்கள் திருந்தட்டும் தயவு செய்து அன்பு மக்களே இந்த தமிழகத்திற்கு கோடம்பாக்கத்திலே முதலமைச்சர் தேடியது போதும் கோபாலபுரத்து முதலமைச்சரே போதும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்